வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ங்க, சாப்பிறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த தக்காளி சூப் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். வாங்க தக்காளி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தக்காளியை பாதி பாதியா கட் பண்ணிக்கலாம். இத நம்ம குக்கர்ல தாங்க வேக வைக்க போறோம். நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இப்போதான் தக்காளி சூப் வைக்கிறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த குக்கர்ல போட்டு 3 விசில் வச்சு எடுத்துறலாம். 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துறலாம். தக்காளி சூப்புக்கு கோவக்காவர்கள் சைட் டிஷ் சூப்பரா இருக்கும்ங்க. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோவக்காவை நீல நிலமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரவுண்ட் ஷேப்ல கூட கட் பண்ணிக்கலாம். வாங்க கோவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் வறுவல் செய்யறதுக்கு முதல்ல நம்ம காஞ்ச மிளகாயை வறுக்கணும். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் போட்டுக்கலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிளகாயை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். காஞ்ச மிளகாயை பவுடர் பண்ணியாச்சுங்க. இது கூடவே 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சி அரைச்சி எடுத்துடலாம். மிளகாய் வறுத்த கடாயிலேயே நம்ம 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். தக்காளி 3 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. ப்ரெஷர் நல்லா இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கோவக்காவை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் போதும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கோவக்காய் வறுவல்னு சொல்கிறதுக்கு கோவக்காய் சம்பல்னு கூட சொல்லலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் பூண்டு பொடி. நீங்க காரம் அதிகமா சாப்பிடாதவங்களா இருந்தா 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த காரசாரமா வேணும்னா 10 காஞ்ச மிளகாயாவது போட்டாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மைல்டா இருக்கிற தக்காளி சூப்புக்கு காரசாரமா இப்படி ஒரு கோவக்காய் வறுவலோ இல்ல உருளைக்கிழங்கு வறுவலோ செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இப்படி எண்ணெயிலேயே ட்ரையாக வதக்கிடலாம். 15 நிமிஷம் இப்படி வேக விட்டிங்கன்னா கோவக்காய் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி பரட்டி விட்டுட்டே இருங்க. லெமன் ட்ராப்ஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி போடாததுனால லெமன் ட்ராப்ஸ் விடுறதுனால காரம் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. வெங்காயம் போடாமல் வெறும் பூண்டு மிளகாய் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கோவக்காய் வதக்குனீங்கன்னா 2-3 நாள்னா கூட கெட்டே போகாதுங்க, அப்படியே இருக்கும். கோவக்காய் நல்லா ஃப்ரையாகட்டுங்க. நம்ம தக்காளி வேக வச்சு ஆற வச்சுருந்தோம், ஆறிடுச்சு. இது அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தக்காளி அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சு எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. கோவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். தக்காளி சூப் தாளிக்கிறதுக்கு அடுப்பை வச்சு ஒரு கடாய் போட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சுங்க. 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்க, போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பில்லை. தக்காளி சூப்பில் நம்ம பச்சை மிளகாயை தவிர வேறு காரத்துக்கு எதுவுமே போடலை. இந்த வாசனை, பச்சை மிளகாய் வாசனை தக்காளி சூப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதனால் நீங்கள் 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்.
இது எங்க ஃபேமிலிக்கே ஆல் டைம் ஃபேவரட்டுங்க. முக்கியமா இந்த சம்மர் வந்துட்டாலே தக்காளி சூப்பு கண்டிப்பா நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்ப நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கும். வெங்காயம் பொன்னிறமா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். வெங்காயம் பாருங்க கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் ஊத்திக்கலாம். இது தக்காளி வேக வச்ச தண்ணி, இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கிலோ தக்காளி போட்டிருக்கோம், 2 டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சோம். அடிஷ்னலா இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க போதும். அதுக்கு மேல ஊத்துனீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடும். 4 டம்ளர் தண்ணி போதும். அந்த புளிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. கண்டிப்பா 1 தடவை உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து பாருங்க, அடிக்கடி கேட்பாங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கமகமன்னு தக்காளி சூப்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த கொத்தமல்லி வாசனையும் பச்சை மிளகாய் வாசனையும் தான் தக்காளி சூப்புக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக கமகமன்னு டக்குன்னு 15 நிமிஷத்தில் நம்ம தக்காளி சூப்பு ரெடி பண்ணிட்டோம். இந்த வெயிலுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடாதுங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சூப்போட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கோவக்காய் வறுவலும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சுட சுட சாதம், ரொம்ப டேஸ்டான தக்காளி சூப்பு, கூடவே காரசாரமான கோவக்காய் சம்பல், கோவக்காய் வறுவல்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.